வணக்கம். தமிழ் பாலு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா, ப்ரொக்கோலி நான் சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேகச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். மற்றபடி இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தேங்காய் அரைக்கணும். இதில் வந்து உடச்ச கடலை, சோம்பு, கசகசா போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸியில் அரைச்சிக்கணும். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சு, தேங்காய் அரைச்சி வச்சு, பட்டை லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு இதுக்கு அரைச்சிடுங்க. தாளிக்கே நம்ம வந்து கருவேப்பில போட்டுக்கலாம். ப்ரொக்கோலியை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அது வேக வச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் போய் இஞ்சி கொண்டு போயிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சேன். இப்போது வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இதுக்கு காரத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாப்பொடியே போடலாம் கூட, இல்லைன்னா சில்லி பவுடரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கரம் மசாலா, தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிளகா, பொடி போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம தலம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே இந்த ப்ரொக்கோலியை சுடுதண்ணில் போட்டு, காலிஃப்ளவர் மாதிரி சுடுதண்ணில் போட்டு உப்பு போட்டு நம்ம வேக ஒரு சுடுதண்ணி கொதி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய், கசகசா, உடச்ச கடலை இல்லை முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது இதில் போடுறேன். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன், உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே, அதெல்லாம் இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம ப்ரோக்கோலி உப்பு போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ப்ரோக்கோலியால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறேன். ப்ரோக்கோலி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம எலும்பை வலுப்படுத்தும், சர்க்கரை நோயை குறைக்கும், மூளையில் இருக்க நரம்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பயன்படுற மாதிரி இருக்கும். கேன்சருக்கு மிகவும் நல்லதாக இருக்கும், கேன்சர் நோய்க்கு ரொம்ப நல்லது இந்த ப்ரொக்கோலி. இது ப்ரொக்கோலி ஒன்லி வெஜிடேரியன் தான், இது இது சிக்கன் கிடையாது. இதை வெஜிடேரியன் இருக்கவங்க அதிகமாகவும் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் இது தெரிய மாட்டேங்குது, சாப்பிட்றதுனால என்னென்ன பலன் இருக்குன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. இது வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இளமையாக இருக்க, இளமையாகவும் வைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது நம்ம உடலில் இருக்க கொழுப்புகளையும் அதிகமாக குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. சர்க்கரை நோய்க்கும் நல்ல மருந்தாகவும் இந்த ப்ரொக்கோலி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொக்கோலி
புட்கோழி குருமா வந்து இந்த சப்பாத்திக்கு தோசைக்கு ரைஸ்லேயே போட்டு நம்ம சாப்பிடலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், நான் ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கூட இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் மாதிரி தான் இதுவும், ஆனால் இதில் இருக்க தன்மைகள் வேறு, காலிஃப்ளவர் இருக்கிறது வேறு. தமிழ் பாலு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியப்படுத்த நீங்களே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.